ஒன்றும் இல்லாய்மையில் எல்லாம் இருக்கிறதாய் அழைத்தவருடைய நாமத்தை இந்த மாதத்தின் புதிய நாளுக்குள் இந்த அதிகாலையில் பிரவேசிக்க செய்த புதுமையான புண்ணியருடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்த வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாத வாக்குத்தத்த கூடுகைக்கு நேராய் சிஎல்சி மீடியா ஊழியத்தின் சார்பாய் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். 2022 முதல் மாதம் 1 முதல் கழிந்த 31 வரை கர்த்தர் நம்மை கண்ணின் மணிபோல் காத்து நம்மேல் கிருபையாயிருந்து நம்மை தாங்கின தேவன் இந்த மாதத்திலும் அவருடைய அமேன் திவ்ய வார்த்தையை கேட்கவும் இந்த மாதம் எவ்வண்ணமாயிருக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் எவ்வண்ண தேவனாக இருந்து செயல்படுவார் என்கிற அவன் வார்த்தைக்காய் தேவ சமூகத்தில் இருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல். வார்த்தையாகிய தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை விசேஷமாய் தேவன் தெரிந்து கொண்ட தேவ நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் மாத்திரமல்ல தேவன் இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையை என் ஜனம் என்கிற ஒரு வார்த்தையை தேவன் தர விரும்புகிறார். அப்படியானால் இந்த மாதம் முழுவதும் அவன் தன் ஜனத்தை எவ்வண்ணம் நடத்துவார், தம் ஜனத்தை எப்படியெல்லாம் தேவன் நடத்துவார், தம் ஜனத்தோடு எவ்வண்ணம் கூட இருப்பார் என்பதை குறித்து பல பாகங்களில் நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த வாக்குத்தத்த நாளிலே வாக்குத்தத்தம் தருகிற வாக்கு மாறாத தேவன் அவன் நம்மோடு அவர் சொல்ல விரும்புகிறார், நீங்கள் என் ஜனம். பிப்ரவரி மாதம் நீங்கள் என் ஜனம் என்கிற வார்த்தையை மறுபடியும் தந்து கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் வாசிக்கலாம் எரேமியாவின் புஸ்தகம் 30:22 இவ்வண்ணம் சொல்லுகிறது, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அப்போ நீங்கள் என் ஜனம் என்று சொல்லி அவர் விடாமல் நீங்கள் என் ஜனமாயிருக்கும்போது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். குடும்ப தலைவர்கள் சில நேரங்கள் தன் மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள், நான் அவன் உங்கள் அவன் தகப்பனும் அவன் குடும்பத்தின் தலைவனுமாய் இருக்க வேண்டுமானால் நான் கூட உங்களோடு இருந்து செயல்பட வேண்டுமானால் நீங்கள் இவ்வண்ணமாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு இந்த மாதத்தின் தொடக்க நாளிலே அதிகாலை வேளையிலே சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனம், நீங்கள் என் ஜனமாய் இருக்கும்போது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று. மாத்திரமல்ல தன் ஜனம் என்று தேவன் கூறுகிறார். எரேமியா 32:38 அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஸ்தோத்திரம். தொடக்கத்தில் கவனித்தோம், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். 2 அதே அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள் என் ஜனம் யார்? அவன் ஸ்தோத்திரம் அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். அப்போ அவருடைய ஜனத்திற்கு தான் அவர் தேவனாயிருக்க முடியும். இந்த பிப்ரவரி மாதம் நாம் அவர் ஜனமாயிருக்க தெரிந்தெடுக்கப்பட்டோம், வேர்திரிக்கப்பட்டோம். நமக்காகவே அவர் தம் மகிமையும் மேன்மையும் கனத்தையும் விட்டு அவர் இறங்கி வந்தார். நம்முடைய சாயல் ரூபத்தின்படிதான் அவர் ஆனார். அமேன். அப்படி ஆனவர்களின் தேவனாக அவர் இருக்கவும் அமேன் தேவன் அல்லாதவர்களுக்கு தேவனாக இருக்கவும் அவர் விரும்புகிறார். இந்த பிப்ரவரி மாதம் அமேன் நாம் அவர் ஜனவும் அவர் நம் தேவனும். அவன் ஜனவும்
தேவனும் ஒன்றானால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கைபிடித்து நடத்தும்போது அந்த பிள்ளைக்கு அவன் பலம் உண்டு, அந்த பிள்ளைக்கு திட நம்பிக்கை உண்டு, அந்த பிள்ளை என்ன செய்யும், தைரியமாய் போகும். என்னை நடத்துகிறவர் என் தகப்பன், என் தகப்பன் என்னை நடத்துகிறபடியால் தகப்பன் என்னை தீங்குக்கு நேராய், ஆபத்திற்கு நேராய், விக்கனத்திற்கு நேராய் விடமாட்டார். தகப்பன் எனக்கு கேடு இல்லாமல், ஆபத்து இல்லாமல் என்னை காத்து கொள்ளுவார். அப்படியானால் இந்த மாதம் ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார், நாம் அவர் ஜனமாயிருக்கும் போது, அவர் நம் தேவனாயிருக்கிற வேளையில நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்படியானால் கர்த்தர் மேல் பாரத்தை கொடுக்கிற தம் ஜனத்தை தேவன் ஆதரிப்பார். ஆதரிக்கிற தேவன் இந்த மாதம் சொல்லுகிறார், நான் உங்களை ஆதரிப்பேன். நான் உங்கள் தேவனாய் இருக்கிறதற்கு காரணமே அவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க அவன் போதுமானவர். உலகத்திலே இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மளே இருக்கிற நம் தேவன் பெரியவர். அப்படியே உயர்த்தி கொண்டு அவன் இந்த மாதம் முழுவதும் என் தேவன் பெரியவர் என்றும், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்றும் அவ்வண்ணமாய் துதித்து ஜெபிக்கிற அவன் தேவனே, நீர் என்னோடு பேசுகிறீர், என்னோடு இடைவடுகிறீர். நான் கழிந்த மாதமெல்லாம் ஜெபித்தேன், இரண்டாவது மாதத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், இரண்டாவது மாதத்துலே கர்த்தர் என்னுடைய அமேன் எல்லா குறைச்சல்களையும் நிறைவாக்க வேண்டும். கானாவூர் கல்யாண வீட்டில் வெள்ளம் திராட்சரசம் ஆனது போல என் வாழ்க்கையிலும் இரண்டாவது மாதத்துல அவன் தண்ணீராய் இருக்கிற புரோஜனம் அற்று இருக்கிற அவன் மகிமை இல்லாமல், உபயோகம் அல்லாமல், ஆசீர்வாதம் அவன் காண முடியாமல் இருக்கிற என் எல்லா அனுபவங்களும் குறைச்சல்களும் நீங்கி நான் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க வேண்டும், தேவன் என்னை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற நம் விருப்பத்தை ஏக்கத்தை அறிந்து அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். எரேமியா 24:7 சொல்லுகிறது, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தம் ஜனத்திற்கு தேவன் கிஃப்டாக தேவன் அருளுகிறார், இலவசமாக அவன் அவர்களுக்கு தேவன், தேவனை அறிகிற இருதயத்தை. இன்றைக்கு அநேக இருதயம் இருக்கிறது, ஆனால் எல்லா இருதயங்களும் தேவனை அறிகிற அறிவை தேவன் கொடுக்கவில்லை. தேவனை அறிகிற அறிவை தேவன் தம் ஜனத்திற்கு மாத்திரம் கொடுக்கிறார். என்ன, அவர்கள் தேவனாயிருக்கவும், அவர்கள் நடுவே வாசமாயிருக்கவும், அவர்களுக்குள்ளாயிருந்து தேவன் அவருடைய இருதயத்தில் சிங்காசனத்தை வைக்கவும், அவர்கள் நடுவே வாசம் பண்ணவும், அவர்கள் தேவனாயிருந்து தேவன் அவர்களை எல்லா விதத்திலும் தம் மகிமைக்கென்று நடத்துவதற்காய் தேவனை அறிகிற அறிவை கொடுத்து உலகத்தின் சகல காரியங்களையும் விட்டு விலக, மோசைக்கு தேவனை அறிகிற அறிவையும் விசுவாசத்தில் வல்லவனான போது அவன் பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து, பாவ சந்தோஷத்தை வெறுத்து, தேவ ஜனங்களோடு இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஏற்றதல்ல என்பதை புரிந்து கொண்ட மோசை பாவ சந்தோஷத்தை விட்டு தேவனை அறிகிற அறிவிலையும் பவுல் அடியாரும் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், என் தேவனை அறிகிற அறிவின் வாசனை நிமித்தம் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். அப்படியானால் தேவனை அறிகிற அறிவு சில இருதயங்களுக்கு, சில ஜீவிதங்களுக்கு, குடும்பங்களுக்கு, சில கோத்திரங்கள், பாசைக்காரருக்கு, ஜாதியில், ஜனத்தில் ஒன்றும் ரெண்டுமாய் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு தேவன் அவர்களை விசேஷமாய் அவர்களை நடத்துகிறார். அவர்கள் அவன் தேவ ஜனமாய் இருக்கிறார்களும் அந்த ஜனம் தேவனை முழு இருதயத்தோடு அவன் தேவனிடத்தில் திரும்பவும்
அவர்கள் தேவனாக தேவன் இருக்கிறாரே. ஹலிலூயா. அந்த தேவன் நம்மோடு சொல்லுகிறார், நான் உங்கள் இருதயத்தை திருப்ப காரணம் இவ்வண்ணம் தான். உங்கள் இருதயத்தை திருப்பி உங்கள் தேவனாய் இருந்து இந்த மாதம் முழுவதும் நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறியவும், ஆமென், நான் உங்களுக்குள்ளாய் இருந்து செய்யும் ஆமென் பெரிய காரியங்களை, பலத்த செய்கைகளை, ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், நான் உங்கள் தேவன் என்று அறியத்தக்கதாக ஆமென் செயல்பட விரும்புகிறார். அந்த செயல்பாடுகளுக்கு நேராய் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டிருக்கிற சில நாவுகள், சில இருதயங்கள், சில சிந்தைகள், நினைவுகளிலே தேவன் புதிய கிருபையை, தேவன் புதிய ஆமென் நன்மையை, தேவன் புதிய கிருபையை, தேவன் புதிய அபிஷேகத்தை, புதிய தொடுதலை, புதிய சுகமாக்குதலை, புதிய வல்லமையை தேவன் அனுப்புகிறார். தேவன் அனுப்புகிறார். உபாகமம் 7:7 சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். இந்த கொஞ்சமான ஜனத்தை தேவன் தெரிந்து கொண்டார். நாம் தெரிந்து கொள்ளல, தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நான் தெரிந்து கொள்ளல, பே பிடித்தவனாக பாரம்பரிய கிறிஸ்தவனாக வாழ்ந்த என்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் நான் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் தெரிந்து கொண்டதினால்தான் இன்று வரை அவன் உங்கள் முன்பாய் நின்று அந்த தேவனை உயர்த்த என் தேவன் என்று சொல்ல காரணம் என்றோ அவன் உலகம் விட்டு மாற வேண்டிய அவன் ஸ்தோத்திரம் பே பிடித்தவனாக மன நோயாளியாய் அலைந்து யாராலும் விடுவிக்க முடியாமல் இருந்த என்னை தேவன் தம் ஜனமாய் தெரிந்து கொண்டார். அவன் அந்த தேவன் என் தேவனாய் இருக்கிறார். ஆனபடியினால் புத்தி தெளிந்தவனாய் எல்லா விதத்திலையும் அவன் தேவனை உயர்த்த அவன் என் தேவன் என்று அறிய பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். உங்கள் கட்டுகள், காவல்கள், உங்கள் இருளான வாழ்க்கையும் இந்த மாதத்திலே மாற்றி வெளிச்சம் தரவும், வெளிச்சத்திற்கு நேராய் நடத்தவும், வெளிச்சமான தேவன் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவிதம், செயல், கொடுக்கல், வாங்கல், உங்கள் சிந்தை, வாகன வழி, உங்கள் உட்காருதல், எழுந்திருக்குதல், யாவற்றின் நடுவிலையும் அவருடைய அவன் மகிமை பிரகாசிக்கவும், அவருடைய வெளிச்சம் உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கவும், நீங்கள் அவர் அவன் ஜனம் என்றும் அவர் உங்கள் தேவன் என்றும் உங்களை பார்க்கிறவர்கள், அறிகிறவர்கள் காணத்தக்கதாய் தேவன் செய்ய போகிறார். யாத்திராகமம் 6:7 சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆமென் அறிவீர்கள். அவன் தேவனாகிய கர்த்தர் என்று ஆமென் நாம் அறியத்தக்கதாக தேவன் ஒருவரே தேவன். அந்த தேவன் எகிப்தியரிலிருந்து ஏன் விடுவித்தார்? ஆமென் நமக்கு பலவித நெருக்கங்களும், உபத்திரவங்களும், பிரச்சனைகளும், குழப்பங்களும், கலக்கங்களும், ஆமென் வேதனைக்குள் கிடந்த நம்மை தேவன் தெரிந்து கொள்ளவும், தேவன் வேர்திரித்து நம்மை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி நம் தேவனாயிருக்க அழைத்து நம்மை வேர்திரித்த தேவன் சொல்லுகிறார், அந்த நுகங்களை எல்லாம் வற்றிலும் இருந்து உங்களை தப்புவித்து உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாகவும், அவன் எகிப்தியரின் சுமைகளுக்கு நம்மை தப்புவித்தவர், நம்மை விடுதலை ஆக்கினவர், இந்த மாதம் முழுவதும் நம்மை விடுதலையாய் நடத்தவும், நமக்கு எதிராய் வருகிற எகிப்தியருடைய சுமைகளையும், நாம் அனுபவிக்கிற எல்லா நெருக்கங்களையும் மாற்ற
சக்தி நம் தேவன் என்று அறிய பண்ண. எசேக்கியேல் 36:28 சொல்லுகிறது, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து. அவன் தேசத்தில் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் தேவன் நம்மை குடியிருக்க பண்ணுவார், வாக்குத்தத்தங்களை சுகந்தரிக்க பண்ணுவார், வாக்குத்தத்த நன்மைகளை காண செய்வார், வாக்குத்தத்த தேசத்தில் நம்மை குடியமர பண்ண போகிறார், சில வாக்குத்தத்தங்களை தந்து நம்மை ஆசீர்வாதமாய் நம் தேவன் என்று இந்த மாத முடிவுக்குள்ளாகவே தேவன் நடத்த விரும்புகிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, ஆமென், நேற்றும் இன்றும் அவர் மாறாதவர். அவர்களை தமது சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டு அவளுடைய தேவனாய் இருப்பார். இந்த மீட்பின் உட்கருத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. தேவன் தமது மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வாக்குத்தத்தம் பண்ணினார். அதற்கு பதிலாக அவர்கள் தங்களது மீட்பருடைய சித்தத்தை செய்ய வாக்கு கொடுக்க வேண்டும். அவன் வாக்கு கொடுத்த ஜனங்களை வாக்கு மாறாதவராய் இருந்தவர் இந்த மாதம் முழுவதும் அவ்வண்ணமாயிருக்க வல்ல தேவன் நம் நடுவில் பிரசன்னமாய் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவரே, வாக்கு மாறாதவரே, உங்களுக்கு நாங்கள் சகல மகிமையும் கனத்தையும் துதியையும் புகழையும் தருகிறோம். ஒரு நிமிஷம் நாம் அனைவரும் கேட்கப்பட்ட மகிமையின் வாக்குத்தத்துக்கு நேராக, நீங்கள் என் ஜனம் என்றும் நான் உங்கள் தேவன் என்றும் சொன்னீரே தகப்பனே, எங்களை உம்முடைய ஜனமாய் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, வேர்திரித்தீங்க, அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தின் மனுஷ கட்டிலிருந்தும் மனுஷ காவலிலிருந்தும் தப்புவித்த தேவன், இந்த மாதம் முழுவதும் எல்லா காவல்களும் கட்டுகளிலிருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். அந்த தயாளராகிய தேவ கரத்தில் தருகிறோம். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. மகிமை எல்லாம் தேவனுக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.